எங்கள் ஊரில் எங்கள் ஒரு தேவர் ஒருத்தர் வந்தார் ஏன்ட்ட, கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னார். நான் சொன்னேன் சாதாரண ஹோமியோபதி மருந்து நான் சாரேன் சாப்பிட குணப்படுத்துறோம்னேன். அவன் கேட்கான், அது மாத்திரை எவ்வளவுண்ணா? 100 மாத்திரை 10 ரூபான்னா. அது சீப்புங்கான், 10 ரூபாய்க்கு 1 மாத்திரை 100 ரூபான்னா தான் மருந்துட்டான். சரி இப்போ என்ன பண்ணணும்னா, எங்கள் பெரிய மருத்துவர்கிட்ட நான் அனுப்பிட்டான். அவன்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், கையில் பணம் வச்சுருக்கான்னு கேட்டேன். 8000 ரூபா இருக்குன்னா சரி போன்ட்டு போயிட்டான். காலையில் 9:30 போனான், சாயங்காலம் 6 மணிக்கு வந்தான். 10 ஃபைல் கக்கத்தில் வச்சுருக்கான். என்ன தேவரை என்னாச்சுன்னு, இல்லை நல்லா சோதிச்சிட்டாங்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னு, காலையில் போனவொடனே ஒரு மிஷினுக்குள்ளே தள்ளினாங்க, அது ஃபோட்டோ எடுத்தது. முதல்ல தள்ளும்போது நான் பதறி எந்திரிச்சிட்டேன், இதுக்குள்ளேயே தள்ளுதான்னு ஒன்று செய்யாதுன்னு. அப்புறம் எடுத்தாங்க. அப்புறம் ஒரு டாக்டர் வந்து இந்த முழங்காலையெல்லாம் ஒரு சுத்தியல் மாதிரி ஒன்று வச்சு தட்டினார். ஒரு டாக்டர் வயிற்று அமைக்கி குப்புறை போட்டு மிதித்து அப்புறம் நாக்கை நீட்டினார். நீட்டினேன், கண்ணை இழுத்து பார்த்தார், இழுத்து பார்த்தேன். அப்போ ஸ்டெதஸ்கோப்பை வச்சுக்கிட்டு மூச்சை விடு மூச்சை விடுன்னாரு. கொஞ்சம் அபசகரமாக இருந்தது, நோயை குணப்படுத்த வந்தால் மூச்சை விட்டுருங்கானே நமக்கு ஒன்றும் தெரியல. முதுகுலையும் வச்சு மூச்சை விடுங்க, முன்ன வச்சேன் மூச்சை உடனே எல்லாம் சோதித்தார். சோதிச்சுட்டு உங்கள் அப்பாவுக்கு சர்க்கரை நோய் இருந்தான்னு கேட்டார். உங்கள் அம்மாவுக்கு இருந்தா, தாத்தாவுக்கு இருந்தா, உங்கள் அப்பாவுக்கு எல்லா நோயும் கேட்டார். கடைசியில் என்கிட்ட கேட்டார், உனக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டார். அப்போ எதுக்கு 1 மணி நேரம் இவன் என்னை சோதிச்சாங்கிறது எனக்கு. அப்புறம் 2 கேரளா பிள்ளைகளை கூப்பிட்டு போய் என்னை ஒரு பட்டில் படுக்க வச்சு சட்டையெல்லாம் கலத்திட்டு பசைய தடவி என்னெல்லாமோ ஒட்டுச்சு, அது பிசுக்கு பிசுக்குன்னு அடிச்சுட்டு இருந்தது. நான் பிள்ளைகளையே பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அதுக்கு 1500 ரூபா போடுவான்னு எனக்கு அப்புறம் தெரியல. அதுக்கு 1500 போட்டேன். சரி இப்போ என்னலாச்சு, ஒன்றும் இல்லைன்னு தெரில டாக்டர். ஆமாம், அப்போ ஊருக்கு போனேன், ஏன்ட்டியும் ஒன்றும் இல்லை இல்லான்னா என்ன, 8000 ரூபாய் வாங்கிட்டான்னா. இதுக்கு தானடா நான் சொன்னேன், 40-500 ரூபாய் கொடுத்து ஊருக்கு. நான் கிண்டலுக்கு சொல்ல நினைக்காது, இதுக்குள்ள செய்தி. ஒரு கிராமத்துக்காரனுக்கே தான் உடம்பை பேண முடியல. அந்த காலத்தில் அவங்க எவ்வளோ வலுவாக இருப்பாங்க, காரணம் இத்தனை நகர பேருந்துகள் கிடையாது. அவன் பாட்டுக்கு 10 கிலோமீட்டர் 20 ரூபா நடந்துறான். இப்போ தடுக்குன்னா நம்ம வளர்ச்சி என்கிற பெயரில் உடல் பயிற்சி எல்லாம் குறைச்சிட்டோம். கோவிலுக்கு போய் சொன்னாங்களே நம்ம பெரியவங்க, பையா சத்தியசாயில இருக்காங்க, ஒரு கோயிலுக்குள்ளே போனீங்கன்னு வைங்களேன், ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருத்தர் காலையில் கோயிலுக்கு முறையாக போயிட்டு வந்துட்டா உடற்பயிற்சியே செய்ய வேண்டாம். கொடிமரத்து முன்னால் எப்படி விழுந்து வணங்கணும்னு சொல்லியிருக்கான் 3 முறை. இந்த 3 முறை காலை மடக்கி விழுந்து முழுமையாக கை வச்சு முகத்தை மாற்றி அந்த கல்தரையில் வச்சு எழுந்து உடற்பயிற்சி. கருவறையில் கும்பிட்டா இப்படி தான் கும்பிடணும், கருவறையில் கை கும்பிடும், உள்ள சாமியை கும்பிடும்போது இப்படி கை வச்சுருக்கணும், வச்சுப்பா பாருங்க கை வலிக்கும். அது ஒரு 10 நிமிஷம் நிற்கணும் கற்பூராதிரி முடிகிற வரை. அது எங்கள் திருநெல்வேலி கோயில் 14 ஏக்கர், உள்ளேயே 2 நன்னீர் குளங்கள், உள்ளேயே சோலைவனம், சுற்றுப்புற சூழல் நல்லா இருக்கும் கோயிலுக்குள்ள. 14 ஏக்கரை 11 தடவை சுற்றினான்னு வைங்க, நம்ம கிழவனும் எவ்வளோ புத்திசாலித்தனமாக எல்லாம் பண்ணிடலாம். சிவன் கோயிலில் வில்வையில் கொடுப்பான், வாங்கி சாப்பிட்டீங்கன்னா பிபியும் கிடையாது சுகரும் கிடையாது, புரியுதா? பிள்ளையார் அருகம்புல் கொடுத்தாருன்னு வைங்க, அருகம்புல் சாப்பிட்டீங்கன்னா அங்கேயும் 2 நோயும் கிடையாது. பெருமாள் கோயிலில் துளசியும் அந்த கற்பூர தீர்த்தம் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நுரையீரல் நோய்களே வராது. அம்மன் கோயிலில் இந்த வேப்பிலை குழந்து கொடுப்பாங்கள்ல, சாப்பிட்ருங்க, வயிற்று நோவு வயிறு சம்மந்தப்பட்டமான எந்த பூச்சியும் வயிற்றுக்குள்ளே இருக்காது. கோயில் சார்ந்த மருத்துவம்னு நம்ம பெரியவங்க அதை வச்சுருந்தான். நீ அதையும் முட்டா பயிலுவோ லூசு பயிலுவோ பகுத்தறிவில்லா பயிலுவோன்னு சொல்லி ஒழிச்சிட்டே இல்லை, அந்த பயிற்சியை தடுத்துட்டே இல்லை. இப்போ மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் 11 தடவை சுற்றினான் முடிஞ்சு போச்சு இல்லை. இப்போ சென்னையிலலாம் நான் போனேன்னா விடிய காலம் இந்த கடற்கரையில் போய் உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருப்பேன். இவன் அங்கே நடக்கான் இங்கே நடக்கான், ஒரு பயிலும் சைஸ் வேற சரியா இல்லை, அவ்வளோ பயிலும் டிராயரை போட்டு அந்த கடற்கரை கடல் ரொம்ப வருத்தப்படுது. கண்ட நாயெல்லாம் அரையமனமாக பார்க்கறதுக்காக நான் பிறந்தேன், கடவுளே என்ன படம். இவங்க ஹலோ உங்களுக்கு 385, ஐ எம் 400, இது சர்க்கரை நோய் அவ்வளோ இருக்குன்னு சந்தோஷப்படுதான் இல்லையா? அவன் 385, நான் அதுலேயும் உன்னை விட பணக்காரன் 400ங்க. அதில் இன்னொரு கேடு பார்த்தீங்களா, கிடக்கிறலே அருகம்புல் சாறுலாம் விற்கான். இதே இது பிள்ளையாட்ட போய் 4 வாங்கி ஒரு 50 சோப்பு கண்ணு போட்டால் உடற்பயிற்சி. அப்புறம் நம்ம மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்க, தினசரி 5 கிலோமீட்டர் நடங்க, நல்லா கையை காலை வீசி
நல்ல நடங்கன்னு எங்கள் ஊரில் ஒரு பையிட்ட சொல்லிட்டார் அவர். அவனும் ஒரு மாதம் நடந்தான், விடலை அவர் சொன்னது. அப்புறம் அங்கேருந்து ஃபோன் பண்ணி கேட்டான், நீங்கள் சொன்ன மாதிரி நடந்தேன், இப்போ செங்கல்பட்டுக்கு வந்துட்டேன், அடுத்தாப்பில் எந்த ஊருக்கு போகணும்னா? அப்போ தான் டாக்டர் சொன்னார், உள்ளூருக்குள்ளே நடக்க சொன்னால் நீ நெடுஞ்சாலையில் நடந்திருக்கேன் சண்டாளா, உன்னை எவன்டா? ரெண்டு விஷயங்க, காலையில் எந்திரிக்கிறீங்கள பல்விளக்குங்க, செப்பு பாத்திரம் இப்போ இருக்க நினைக்க கடையில் விற்கிறாங்க, கொஞ்சம் விலை கூட இருக்கும், இல்லைன்னா ஏதாவது கோயிலேருந்து எடுத்துக்கிறோங்க. நம்ம அவ்வளோதான் சொல்லணும், நம்ம வேறு என்ன சொல்லலாம், அங்கே இருக்குது, அங்கே இருக்குது. என்ன மனோகரம் பார்த்தீங்களா, பத்மநாப சுவாமி கோயிலில் பாதாள தரைய தொடக்கிறான், 500,000 கோடிக்கு தங்கம். நல்ல வேளை பத்மநாப சுவாமி கேரளாவில் இருக்கார். சாய்பாபா எவ்வளோ பெரிய என்னெல்லாம் செஞ்சார், இப்போ அங்கேருந்தே பணத்தை எடுத்து அசிங்க பண்ணிட்டாங்களே பார்த்தீங்களா, ஒரு நாலு பணம் வந்து மாட்டிக்கிட்டு பார்த்தீங்களா போலீஸ்காரன்ட்ட, பணம் ஆபத்து தானே, தவிர செய்தி பத்திரிகையில் அவரை சொல்லலாம் குறை, அங்கேருந்து ஐயா வருத்தப்பட்டுறக்கூடாது, எனக்கு செய்தியும் ஊடகங்களும் எது தருதோ அதான் நான் பேச வர்றவன், பல கோடி அங்கே எடுத்துட்டாங்க இங்கே எடுத்துட்டாங்க, அவர் மேலே தப்பே சொல்லி அவங்க வருகிறது, வருகிற வழியில் போலீஸார் சோதனை போடுறான், இங்கேருந்து வருதுன்னு சொல்கிறான், அங்கே அந்த அலுவலகத்திலேருந்து வருது. நான் எதுக்கு சொல்கிறேன், பத்மநாப சுவாமிகள் கூட இவ்வளோ கீழே இருந்திருக்குல்ல, இப்போ திறந்து பார்த்ததே ஆபத்துன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இனிமேல் அதை கணக்கெடுப்பான், அதை எடுப்பான், அறநிலையத்துறைட்ட குடும்பம், அவன்கிட்ட குடும்பம், இவன்கிட்ட குடும்பம், அதில் பரம்பரை ட்ரஸ்டி, அது திருவிதாங்கூர் தேவஸ்தானம், அதில் மன்னருக்கு உரிமை உண்டு, மன்னர் தினசரி இப்பவும் வந்து வணங்குறாருங்க, ஒரே ஒரு துண்டை கூட்டிகிட்டு தான் அந்த மன்னர் வந்து அங்கே வணங்குவார், ஊட்டுப்புற இன்னும் இருக்காங்க கேரளாவில், கேரளா கோயிலுக்கு நம்ம கோயிலுக்கு வேறுபாடில் இருக்குது, கேரளாவில் சாமி கூட போனால் சாமி உள்ளே இருக்க மாதிரியே நமக்கு தோணும், ஏன்னா மின்சார விளக்கே இருக்காது, எல்லாம் தீபம் தான் ஏற்றிருப்பான், அந்த போத்தி பூரா சரியாக இருப்பான், குளிச்சுட்டு தான் வருவான், மேலே யாராவது பட்டுட்டா கூட திரும்ப குளிக்க போயிடுவான், குளிச்சு தான் வந்து பூஜை பண்ணுவான், ஜனாதிபதி வந்தாலும் அவன் சந்தனத்தை வீசத்தான் செய்வான். இங்கெல்லாம் விஐபி தரிசனம் வச்சுருக்கானே, விஐபி தரிசனம் ஒன்று நடக்கல ஐயா, நம்ம எல்லாம் நிற்கும், அவனை கொண்டு அங்கே விட்டுட்டான். திருச்செந்தூருக்கு போயிருந்தேன், முன்னால் கொண்டு ரெண்டு பேரை விட்டானுவா, நான் அவங்கள கூட்டேன், ஏன்டா அவங்க ரெண்டு பேரும் முன்னால் கொண்டு விட்டியண்ணே, யார் அயோக்கியன்னு முருகனுக்கு காட்ட வேண்டாமா, நீங்க ஒண்ணு படைச்சவனுக்கு தெரியாத ஐயமா அயோக்கியன்னு, அவனுக்கு என்ன அறிவு பாருங்க, இந்த திருச்செந்தூர் பட்டு இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு கோயிலில் பிரசாதம் கொடுப்பாங்கல்ல, அது நோய் தராது, இந்த பொங்கல் தருவாங்கள மிளகு போட்டு பொங்கல், ஹோட்டலில் சாப்பிட்றது வேற, அது நெழு நெழுன்னு கொண்டு வச்சுருதானே அந்த டால்டாவை நிறைய ஊற்றி, நம்ம கேட்காமலே பரிமாறுறானே ஹோட்டலில், நம்ம போய் உட்காந்தானே அவன் பாட்டு ஒரு பொங்கலையும் வடையும் கொண்டு வச்சிருவோம், என்ன சாப்பிடும் எவனாவது ஏன் வச்சேன்னு கேட்காம, நான் உன்ட்ட கேட்டேன்னடா, இப்போ நான்லாம் கேட்டுருவீங்கவா, எதுக்கு பொங்கல் வடைய வச்ச, நீ வச்சு நான் சாப்பிட முடியாது எடு. அது இன்னொன்று பரிமாறும்போது பார்த்தீங்களா, நீங்கள் சாம்பார் பேசுகிற போது சோத்தை தள்ளுவோம், சாப்பிட்றீங்களா, துட்டு கொடுத்து தானே சாப்பிட்றீங்க, யாராவது எப்படா நான் சாப்பிடும்போது சோறு வச்சேன்னு கேட்குறீங்களா, சின்ன சின்ன விஷயத்தில் கூட நீங்கள் என்ன நினைக்கணும், மேலே நாட்டுக்காரன் ஆயிட்டீங்க நீங்கள், அதெல்லாம் இன்டீசென்சியா, என்ன இன்டீசென்சி, செருப்பை கொண்டு அடிக்கணும், சாப்பிட போயிருக்க, 80 ரூபா கொடுக்குற, சோறு வச்சுருக்கான், பருப்பு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்க, சாம்பார் வேணும்னா கேட்பே இல்லை, வேறு சோறு கூட சாம்பார் அதையும் பாட்டு தள்ளுறான் பார்த்தீங்களா மனோகரன், கேட்குறோமா, நான் கேட்டுருவே நிறுத்து, என்ன பருப்பு சாப்பிட்றல, இரு பரமாரத்தானே இருக்கு, நீ சின்ன சின்ன விஷயத்தில் அவன்கிட்ட போய் பேரர் ப்ளீஸ் சட்னி, பிச்சை எடுத்தா சாப்பிடுத, என்ன ப்ளீஸ் சட்னி பேரர், அட நாய நாய, ஏல துட்டு குடிச்சு சாப்பிடுத, அவன்கிட்ட போய் பேரர் ப்ளீஸ் கொஞ்சம் சட்னி கொடுங்க, இதை விட தட்டை எடுத்து தெருத்துருவா போயிரு, ஹோட்டலுக்கு ஏன் போற, இதெல்லாம் நீங்கள் முட்டாள்தனம் பண்ணுறீங்கிற, தம்பிங்கவா சட்னி வை, சத்தியமாக அவன் பேண்ட் சட்டை போட்டிருக்கான ஒழிய நீங்கள் இங்கிலீஷில் பேசுனா அவன் பதறிடுவான், அப்படியே பசி வறுமையில் வேலை பார்த்துட்டு இருக்கான், தம்பிங்க வா ராஜா உன் பேர் என்ன, மகாராஜா எந்த ஊர் உனக்கு, நான் போனால் ஐயா அதை கவனிச்சார், ஒரு ஹோட்டலில் தங்கினா இவ்வளோ பேர் உங்கள்கிட்ட பிரியமாக இருக்கானா, அவ்வளோ பேர் பேரையும் கேட்டுக்கிடுவோம், என்ன செய்ய ஏன் செய்யணும், என்னோட பணம் தான் அவனை கொடுப்பேன், நிறைய 10 ரூபா நோட்டு 20 ரூபா நோட்டு அந்த புது நோட்டு ஸ்டேட் பேங்கில் வாங்கி வச்சுக்கிறேன், அவன் சந்தோ கொடுத்து, இப்போ நான் வந்து இறங்கினோடனே கேட்டேன், என்ன ராமநாதன் நல்லா இருக்கு, அந்த பையனுக்கு ஐயா நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு, என்ன கேடு வருது, உணவு இருந்தால் போகிறீங்க, நல்ல உணவு தேடி இருந்துங்க, நான் உணவு விடுதிக்காரங்கிட்டலாம் எப்போது என்ன சொல்ல தெரியுமா, உணவு கூடு கூடுதலாக காசு வாங்கிக்கோ, நல்ல உணவு என்ன சொல்கிறீங்க, இந்த கொக்கோ கோலாவெல்லாம் ஒரு டின்னுலாம் குடிக்கணும் பையங்க, டப்புன்றதான் அது வச்சிருந்தா தான் சென்னையில் மதிக்கான், கட்டிலாம் நம்ம வேற எதுவும் பாட்டில் வச்சா நம்மளை ஒரு மாதிரி பார்க்கான்,
ஐ எம் சாரி, வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம் நம்மகிட்ட கேட்கணும். அவள் அப்பன் பேர் மாடசாமி, அந்த நாம என் நாயோட அப்பன் பேர், அது என்கிட்ட இங்கிலீஷில் கேட்கும். நான் உன்னே சொன்னேன் மாடசாமி வந்தானல்ல, நாம செருப்பு பிஞ்சிரும். என்ன வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம்? தின்னவில் இருந்தாலும் நாங்கள் பிழைக்க வந்திருக்க, குழுப்பை பற்றியில ஐயா, இது எல்லாமே நோய் தானே. தாய்மொழி இருக்குது, நான் யாருன்னு தெரியும், அண்ணாச்சி சௌரிமார்கள்னு கேட்கலாம்ல. வேர் ஆர் யூ? உணவை மட்டும் சரி, நான்லாம் உணவை சரி தேவையில்லாமல் சாப்பிடும். பலாப்பழம் அதிகம் சாப்பிட்டீளா? மாந்தம்மா, ஒன்றும் இல்லை. பலாப்பழ கொட்டை இருக்குது பற்றியலா, ஒரு கொட்டையை பச்சையாக சவுச்சு சாப்பிட்ருங்க, அது நோய் வராது. மாம்பழம் அதிகம் சாப்பிட்டீங்களா? மாம்பழத்துக்குள்ளே ஒரு கொட்டை இருக்குது, அதை உடச்சேன்னா உள்ள ஒரு பருப்பு இருக்கும், அதை சவுச்சு சாப்பிட்ருங்க, ஒன்றுஞ்சு. வேர்க்கடலை, நம்ம ஊரில் வேர்க்கடலை தானே சொல்லுவாங்க, அதை அங்கே மல்லாங்கொட்டைன்றவாங்க. வேலூர் மாவட்டத்தில் வேர்க்கடலை சாப்பிட்றீங்கன்னா அதில் பித்தம்னு சொல்கிறாங்கல்ல, அதில் ஒரு முனையாக இருக்குது பித்தம்பாங்க. அது பித்தத்துக்கு நோய்க்கு, அந்த நோய்க்கு மருந்து தெரியுமா? மேலே இருக்கல சிகப்பு தொலி, வேர்க்கடலைக்கு மேலே சிகப்பு தொலி கடவுள் கொடுத்துருக்காங்களா, அதான் பித்தத்துக்கு மருந்து. அதனால தான் நம்மால் என்ன பண்ணுறான், வேர்க்கடலையை வாங்குகிறோம் உடனே மருந்தை ஊதிட்டு பித்தத்தை உள்ள தள்ளுறோம். நம்ம என்ன பண்ண, அவன் தப்பும் இல்லை, நம்ம சொல்லணும்ல, நம்ம பெரியவங்க கிட்ட அந்த சிகப்பு தொலி தாண்டா அதுக்கு மருந்து, அதை சேர்த்து சொல்லித்தரணும். கடலை ஐயா, அந்த செல்ஃபோனை ஆஃப் பண்ணுங்க ஐயா, நல்லா தான் இருக்குது, இப்போ நல்ல கருவி தான் அது. நான் இன்னைக்கு இந்த நாலு வழிச்சாலில் வரும்போது ஒரு டாக்டர் செல்ஃபோன் பேசிகிட்டே வண்டி ஓட்டினார். நான் டிரைவரை மறித்து விட்றான்னு அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், கிளினிக்கு ஆள் சேர்க்கிங்களான்னு கேட்டேன். இவர் செல்ஃபோன் பேசிகிட்டே ஓட்டினான்னா என்ன அவங்க, இல்லை படித்தவங்களாவது அதை அணைச்சி வைக்கணும்ல, இது ஒரு சபை, என்னை கேட்கணும் தானே வந்திருக்கீங்க, ஒரு ரெண்டு மணி நேரம் அது இல்லாமல் இருக்கட்டும். பொம்பளையெல்லாம் ஏன் இன்றைக்கி வந்திருக்காங்க? இன்றைக்கி மகாராணி கிடையாது, திருமதி செல்வம் கிடையாது, செல்லமே கிடையாது. அப்போ நெல்லக்கண்ணனை போய் கேட்போம், நாளைக்குன்னா பூரா திருமதி செல்லமே. அதில் ஒரு பயா வரா பாருங்க, அந்த அந்த செல்வம்னு மகாத்மா காந்தியை தாண்டி ஓகேனா இருக்கான் ஐயா. எங்கள் ஊரில் சொல்கிறாங்க அவனை நிச்சயம் சுற்றுவாங்க, நான் மகாத்மா காந்தி மாதிரி இருக்கான். அதனால நல்ல உணவு தேர்ந்தெடுத்து, அந்தந்த காலத்தில் எந்தெந்த காய்கனிகள் விளைகின்றனவோ அந்தந்த பருவநிலை கேட்டுத்தான் இறைவன் அந்த காய்கனிகளை படைக்கிறான். அந்தந்த காலத்தில் விளைகிற காய்கனிகளை சாப்பிடணும்.